கிறிஸ்தவ முறைப்படி கேக் வெட்டி மகிழ்ச்சியோடு பிறந்தநாள் கொண்டாடிய பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஹெச் ராஜா. புதுக்கோட்டையில் வழக்கறிஞர் ஒருவரின் குழந்தைகளுக்கு நடந்த பிறந்தநாள் விழாவிற்காக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவரான ஹெச் ராஜா அவர்கள் 1/10/2021 அன்று வந்திருந்தார். தேசிய தலைவர் என்ற ஆடம்பரம் இல்லாமல் மிகவும் எளிமையாக வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார் என்பது சிறப்புக்குரியதாக இருந்தது. பொதுவாகவே தேசிய தலைவர்கள் வரும்போது மிகுந்த ஆடம்பரம் தெரியும், நிறைய கார்கள் புடைசூழ பரபரப்பு தொற்றிக்கொள்ளும். ஆனால் இந்த விழாவின் ஏற்பாட்டாளர்கள் பதாகைகள் வைத்த போதிலும் இவ்வளவெல்லாம் வேண்டாம் என்று அன்போடு தவிர்த்து கொண்ட ஹெச் ராஜா அவர்கள் யாரிடமும் எந்தவித பாரபட்சமும் காட்டாமல் மிகவும் அன்போடும் மரியாதையோடும் நடந்து கொண்டதே விழாவிற்கு வந்திருந்தவர்களை ஆச்சரியப்பட வைத்தது. கட்சிக்காரர்கள், கட்சியின் பிரமுகர்கள், கட்சியின் பொறுப்பில் உள்ளவர்கள் எல்லாம் ஆடம்பரத்தையும் விளம்பரத்தையும் விரும்புவார்கள். இந்த விழாவின் ஏற்பாட்டாளர்களும் கட்சியின் கொள்கை மற்றும் அனாவசியங்களை தவிர்க்க வேண்டும் என்ற பண்போடு, குறிப்பாக கொரோனா விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்ற கட்டுப்பாடு மிகுந்த விழாவாக இதை ஏற்பாடு செய்திருந்தனர். அந்த வகையில் அதை பாராட்டிய பாரதியின் தேசிய தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் அந்த குழந்தைகளில் விரும்பியபடி கேக் வெட்டி பிறந்தநாளை சிறப்பித்து அந்த குழந்தைகளுக்கு கேக் ஊட்டி மகிழ்ந்தார். பொதுவாக இந்து மதத்தை போற்றி எந்த நேரத்திலும் பேசும் ஹெச் ராஜா அவர்கள் பேட்டிகளின் போது கூட கிறிஸ்தவ மதத்தையும் இஸ்லாமிய மதத்தையும் கடுமையாக சாடும் அவர் இந்த நிகழ்விற்கு வந்தபோது அனைவரிடமும் மிகுந்த அன்பும் பண்பும் காண்பித்தார். காரணம் என்னவென்றால், விழா ஏற்பாட்டாளர்களுக்கு நண்பர்களாக அனைத்து மதத்தைச் சேர்ந்தவர்களும் இருப்பார்கள். இல்ல விழா பிறந்தநாள் விழா என்பதால் அன்பின் மிகுதியாலும் நட்புறவாலும் அவர்கள் வந்திருப்பார்கள் என்பதால் அனைவரிடத்திலும் அன்பு பாராட்டினார். அவர் வந்தவுடன் இந்து மத சிவாச்சாரியர்கள் இந்து மத வழக்கப்படி மாலை அணிவித்து வரவேற்றதையும் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்கள் ஏற்படுத்திய பண்பாடான கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடுவதை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு அவரே கத்தி பிடித்து கேக் வெட்டி அந்த விழாவின் நாயகர்களான குழந்தைகளுக்கு ஊட்டி மகிழ்ந்தது அந்த விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் நெகிழ்ச்சி அடைய செய்தது. அதே நேரத்தில் இன்னொன்றையும் குறிப்பிட வேண்டும், மெழுகுவர்த்தியை ஏற்றி ஊதி அணைக்க வேண்டும் என்பதை அன்போடு தவிர்த்து கொண்டார். காரணம், அது வெளிநாட்டு கலாச்சாரம் என்பது மட்டுமல்ல கிறிஸ்தவர்களின் கலாச்சாரமும் ஆகும் என்பதை நன்கு அறிந்தவர் ஹெச் ராஜா அவர்கள். ஒரு மாபெரும் தலைவர் என்ற தலைக்கணம் சிறிதும் இல்லாமல் விழாவிற்கு வந்திருந்தவர்கள் கொஞ்சம் பேர்தான் என்றாலும் ஒரு மாபெரும் நிகழ்விற்கு வந்தால் எப்படி மற்றவர்களுக்கு பெருமை ஏற்படுத்துவாரோ அதற்கு சற்றும் குறையாமல் இந்த விழா ஏற்பாட்டாளர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. ஒரு மாபெரும் தேசிய தலைவர் தங்களது இல்ல விழாவிற்கு வந்திருந்தது அவர்களுக்கு பெரும் மகிழ்வை ஏற்படுத்தியது.